என்னாச்சு ஃபைல் சப்மிட் பண்ணிட்டீங்களா? என்ன தம்பி, வொர்க் ஆர்டர் ஃபைலை கொடுக்க சொன்னீங்க, அதில் கையெழுத்தே போடல. நானும் அங்கே போய் தான் அதை பார்த்தேன். என்ன அங்கிள், சின்ன வயசுல எனக்கு கையெழுத்து போட கற்று கொடுத்தே நீங்கள் தான். நீங்களே போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொண்டாங்க. அர்ஜென்ட்டாக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே தம்பி. ஆல் தி பெஸ்ட். சாரி சார், என்னால் கையெழுத்து போட முடியாது. ஏய், 5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா! இந்த கான்ட்ராக்டுக்காக 2 கோடி ரூபா கூட இவங்க செலவு பண்ணல சார். இப்போ நான் கையெழுத்து போட்டேன்னா மக்களுடைய வரி பணம் 3 கோடி ரூபா இவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ என்னால் கையெழுத்து போட முடியாது சார். மூர்த்தி, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரின்னா நான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன, சும்மா போட்டு விடுங்க. சாரி சார், மோசடிக்கு துணை போக நீங்கள் இல்லை, எங்கள் அப்பா சொன்னாலும் என்னால் முடியாது. இதான் உங்கள் முடிவா? ஆமாம். நீ இவங்களுக்கு இந்த கையெழுத்து போடலன்னு வச்சுக்க, நீ உன் சர்வீஸை தொடரவும் முடியாது, உயிரோடவும் இருக்க முடியாது. வித் யூ ரெஸ்பெக்ட் சார், நான் உயிரோடவும் இருப்பேன், என் சர்வீஸ்லேயும் இருப்பேன். ஆர்ஆர் பில்டர்ஸ்னா ரத்னவேலு ராஜதுரை இல்லை, பிடபிள்யூடி மினிஸ்டர் ரங்கராஜன். இந்த கான்ட்ராக்டுக்கு இவங்க உங்கள் பினாமி. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட தேவைப்பட்டா ப்ரெஸ்ஸுக்கு போகும். ஐயா, இப்படி ஒரு நேர்மையான ஆஃபீஸரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, இனிமே பார்க்கவே கூடாது. எதையுமே பெருசா செய்யறவன் தான்டா பெரியசாமி. இந்த பெரியசாமி உள்ள பேருவும் இந்த நம்பரும் தேசிய கீத மாதிரி மக்கள் மனசுல சக்குன்னு பதியனு. இந்த ஊர்ல எவனுக்கு ஆட்டோ தேவையோ இந்த நம்பரத்தை கூப்பிடணும். இதுதே பெரிய சாமியோட டெக்னாலஜிக்கு. ஹலோ, பெரிய சாமி ஸ்பீக்கிங். ஆமா, நீங்க யாரு? அவசரமா ஒரு இடத்துக்கு போனும். ஆமா, அதான் போன் பண்ணேன். வரீங்களா? எங்க எங்க? காந்தி தெரு நம்பர் 35. சீக்கிரமா வாங்க. எஸ் கமிங். காந்தி தெரு நம்பர் 35 கரெக்டா வந்துட்டோம். இங்க அந்த அழகான பெண் குரல். எஸ்கூஸ் மீ பெரியவரே, ஆட்டோ வந்தாச்சு. அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? அது சரி, இந்த வீட்ல இருந்தானே ஆட்டோ வேணும்னு போன் பண்ணி என்னைய வர சொன்னது. நான் யாருக்கும் போன் எல்லாம் பண்ணல. நீயே போன் பண்ணலையா? ஒரு அழகான பெண் குரல் போன் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னைய வர சொன்னுச்சே. என்னம்மா, கால் வலிக்குது, ஆஸ்பத்திரி போகணும்னு போன் பண்ணியா? வாமா, நான் உன்னை கூட்டு போறேன். யோ போயா, என் பொண்ணு பொறப்புல இருந்து கால் அப்படிதாயா இருக்கு. யோ, நீனா ஒரு அப்படாயா? மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவு தொலைக்கு வளர்ந்துருக்கு. பொண்ணை கூட்டி கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைத்தியம் பாக்குற விட்டு பிறந்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு பெருமையா வேற பேசிக்கிற ஆளு முகரே. நீ வாமா, நான் உன்னை மாமா கூட்டு போறேன். என்ன ஸ்டைல் ராசா, எங்க போற? சாண்டுக்கிட்டே போறேன். அட, நான் கூட அங்கதையா போறேன். வரட்டா? தாராளமா ஏறிக்க, இந்த பெரிய சாமிக்கு மனசு பெருசு, அனுமதி ஏறிக்க. என்னது, வண்டியில ஏறிக்கன்னு சொன்னம்மா? என்ன உலகம்டா, ஆட்டோல மீட்டருக்கு மேல காசு வாங்குறது மட்டும் இல்லாம நண்பட வேற வாங்க வர்றீங்க. இங்க நாங்க என்ன நோட்டா அடிச்சு வச்சிருக்கோம்? போனமா செத்து போன எங்க சங்கத்து டிரைவரோட குடிசை எரிஞ்சு போச்சியா? குடும்ப நடவடிக்கை கஷ்டப்படுது, அவங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் கேட்டமியா? தப்பாயா? அண்ணே சும்மா இருங்கண்ணே, இனிமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். அதான் வாங்க வாங்க போலாம். அம்மா இந்தாங்கம்மா. அம்மா, உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. இது ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன உதவி, எங்களால பெரிய தொகையெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா வீட்டை திரும்ப கட்டுறதுக்கு நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம். கடவுளே, என் வீடு எரிஞ்சு போச்சுன்னு நான் இப்பதான் பாவனை திட்டுனேன், அது தப்புப்பா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனசை கொடுத்துருக்கியப்பா. தம்பி, அந்த ஆனந்தி இப்பதான் தான் வலையில கட்டி கொடுத்துட்டு போச்சு. அம்மா குடுங்கம்மா, அது தங்க வலையிலான உரசி பார்க்கணும், தந்த வலையும் உரசி பார்க்கணும். ஏய், நீ விளையாடுறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? மகாராணி தானம் கொடுக்கறாங்களாம், எதை? கவரிங் வலையில. அது அழகுக்கும் பணக்கார திமிருக்கும் அந்த அம்மாவோட வேதனை புரியாது. புரியணும்னா மனசு வேணும். வைத்தி சும்மா இருங்கண்ணே, இவ்வளவு எல்லாம் ஏற்கனவே வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவங்க வேதனையில இருக்காங்க, நீ அவங்க மனசையும் எரிச்சிடாது. போடிங்க இருந்து. என்ன
என்னடி செயின் அடமானம் வச்ச பணத்துல மிச்சம் மீதி இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோல சவாரி போய் அவங்களை ஏமாத்தின மாதிரி இப்போ என் ஆட்டோல ஏறலான்னு வந்திருக்கீங்களா? சே நிறுத்துடா, உன் ஆட்டோல யார் ஏறுவா? நீ இல்ல ஒரு மனுஷனா? ஏய் வார்த்தை அளந்து பேசுடி. என்னடா பண்ணுவ? நாகரிகமே தெரியாத உனக்கு நல்லது கேட்டது எப்படி தெரியும்? ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. இந்த பேச்சையே உன்னால தாங்கிக்க முடியலையே. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஆனந்தி எவ்வளவு அவமானப்படுத்திருப்ப. கள்ளங்கபட இல்லாத அவ நல்ல மனசு நீ புரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல ஆயிரம் ஜென்மம் எடுக்கணும். அவ சொக்க தங்கண்டா. ஆமாடி சொக்க தங்கம்தான். நீ சொக்க தங்கம் நினைக்கிற உன் ஃப்ரெண்ட பித்தளன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஆயிரம் ஜென்மம் எடுக்கணும். ஓஹோ, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியுது. உயிருக்கு போராடிட்டு இருந்த எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கையேந்தன. ஆனந்தி அவங்க இந்த தங்கச்சைன அடகு வச்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்தினா. இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அதே மாதிரி ஒரு கவரிங் செயினை வாங்கி அவ கழுத்துல போட்டுக்கிட்டா. அவள போய் அவமானப்படுத்தி பேசினா உன் நாக்கு அழுகிடும். இதோட நிறுத்திக்க. உன் ஃப்ரெண்டு கணக்கு எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். சீ போடா வாங்கடி. உன் செயினை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி உன்னை பத்தி பெருமையா பீத்துறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க. அம்மா, இந்த வயசுல இவ்வளவு நகைகளையும் போட்டுக்கிட்டு காலில் தங்க கொலுசு போட்டிருக்கிறது உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தாம்மா? எந்த வயசுலயும் பெண்களுக்கு அழகு தங்கம் தாண்டா. எல்லா நகையும் உரைச்சு பாரு. இந்தா இதையும் பாரு. ஆரம்பிச்சிட்டியா பாட்டி? எல்லா தங்கமும் உரசி உரசி அந்த கல்லுக்கு தான் போகுது, அப்படித்தானே? வாமா ஆனந்தி, நல்லா பாத்துக்கு பாட்டி. ஆனந்தி உன் செயினங்க அது அதுல கொக்கி உடைஞ்சு போச்சு, பேக்ல தான் இருக்கு. தெரியுமே, நகைகளை வாங்கும் போது 916 116 எல்லாம் சொல்லுவாங்க. திருட்டு பச்சங்க. நீ நகை கொடு, அவர்கிட்ட கொடுத்து உரைச்சி பார்க்க சொல்றேன். வேண்டாம் பாட்டி, அது நல்ல தங்கம் தான். இல்லனா அண்ணங்க வாங்கி கொடுப்பாங்களா? ஆமா, உங்க அண்ணனுங்க தான் தங்க செய்யறாங்களாக்கும். கொடுடி. வேண்டாம் பாட்டி. கொடுடி. இது நல்லா தானே இருக்கு. போய் சொல்றியா? இது உரசி பாட்டுறேன். இத நல்லா உரசி பாரு. இது நல்ல தங்கம் தான். இந்த ஆனந்தி கழுத்துல போட்டுக்க. எனக்கு தெரியும். இங்கே கொல்லுடா. இது கன்ஃபார்ம் பைத்தியமே தான். இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆள விடு சாமி. போடா போ பொறுக்கி ராஸ்கல். ஆமாண்டி, நான் பொறுக்கி ராஸ்கல் தான். நீ ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் வா, உன் பைத்தியத்துக்கு மருந்து நான் வாங்கி தரேன். இந்தா பொறுக்கி எடுத்துட்டு போ. டேய் எங்கட போற? நான் சொல்ல வந்தத கேளுடா. நீ ரூஸ் கூடலாம், என்னால பேச முடியாது. போ போடா மரமண்ட. உன்னை யாராலும் திருத்த முடியாது.